ஜோசப் பிஸ்கி 8/11/1680 அன்று இத்தாலி நாட்டில் பிறந்தார். கிறிஸ்துவின் பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இவர் 1709 இந்தியாவில் உள்ள கோவாவிற்கு வந்தார். கோவாவில் இயேசு சபையின் குருவானார். பின் கேரளாவில் உள்ள கொச்சின் துறைமுகம் வழியாக 1710 தமிழ்நாட்டில் உள்ள மதுரை மாவட்டத்திற்கு நடந்தே வந்தார். தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கு ஆங்கிலம் தெரியாததால் தமிழ் மொழியை கற்று தமிழில் இயேசுவின் அன்பை எடுத்துரைத்தார். ஜோசப் பிஸ்கி என்ற தனது பெயரை தைரியநாதர் என மாற்றிக்கொண்டார். மக்கள் இவருடைய துணிவை கண்டு வீரமா முனிவர் என்று வியந்து போற்றினர். கிறிஸ்தவ ஆலயங்கள் மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்களும் சீர்குலைந்து கிடப்பதை கண்டு மனம் வருந்தினார். எனவே புதிய ஆலயங்களை கட்டினார். இவரின் எளிய வாழ்வால் பலர் கிறிஸ்துவை கண்டு கொண்டனர். கிறிஸ்துவின் அன்பை எளிமையாகவும் இனிமையாகவும் போதிப்பதில் சிறந்தவர். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நிகழ்வுகளை தமிழ் பண்பாட்டிற்கேற்ப தேம்பாவணி என்ற பெருங்காவியமாக வரைந்தார். தமிழ்நாட்டை தாய் நாடாக போற்றி தமிழ் மக்களை தமது மக்களாக பாராட்டி கல்வி அறிவும் குணநலமும் பொருந்தியவராக கிறிஸ்துவின் சேவையை வாழ்நாள் முழுவதும் உற்சாகமாக செய்தவரே ஜோசப் பிஸ்கி. பொன்னை மாதரை பூமியை நாடிடேன், என்னை நாடிய என்னருள் நாதனே என்று கூறிய ஜோசப் பிஸ்கி 1747 பிப்ரவரி 4 கத்தருக்குள் நித்திரை அடைந்தார். இன்னும் பல மாமனிதர்களின் வரலாற்று துணுக்குகள் நமது இஜெயம் இந்தியாவில். தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம்.